ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் கேம்பஸ் சேனல். எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க, நம்ம சேனலுக்கு யார் யாரெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைம்ல கிடைச்சா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்குலாம் டைம் இருக்கும், ப்ளஸ் படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்கும். அதனால தாங்க, அது மட்டும் இல்லை, என்னோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். யார் யாருக்கு வேலையோட இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுன்றாங்க மட்டும்தான், ஓகேங்களா? ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் கொடுத்துருங்க, வேணா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷன் வந்து 28/2/2019 கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்ற, அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆசிரியர் பணிவுக்கான, ஆசிரியர் பணிக்கு தேர்வுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு கொடுத்துருக்காங்க, அதாவது பணிக்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில தான், 606 ஒரு பின்கோட்ல இருக்கு. நான் முழு விவரம் சொல்ல விரும்பல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, ஓகேங்களா? இந்த இது வந்து எப்படி இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் மோட்ல மட்டும்தான் போட முடியும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன், பேப்பர் டூ இருக்கு. பேப்பர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5வது வரைக்கும் எடுக்கிறவங்களுக்கு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். வந்து வீடியோ வந்து முழுசா பாருங்க, அப்பதான் நான் சொல்றது புரியும். அப்புறம் லாஸ்ட்ல புரியல, நீங்க சொல்றது கிளியரா இல்ல, வீடியோவும் கிளியரா இல்ல, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க. அதனால தயவுசெய்து வீடியோவை கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்படி புரியல அப்படின்னா நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. அப்படியும் புரியல அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம், என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். முக்கியமான நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28/2/2019. ஆன்லைன் வந்து அதாவது ஆன்லைன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனு எப்போ நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/3/2019. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/4/2019. ரிட்டன் எக்ஸாம் பேப்பர் ஒன், பேப்பர் டூக்கு வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து லேட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ், தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வேணும், அதாவது பேப்பர் ஒன், கிளாஸ் ஒன், கிளாஸ் ஒன்ல இருந்து 5வது, அதாவது கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5வது வகுப்புக்கான ஒரு TNTT பேப்பர் ஒன்னுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதாவது ஒன்று அவங்களே சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்ட்டு, 12th முடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லை 50% மார்க்ல பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி என்கிட்ட இல்லை அப்படின்னா, அதாவது ஆர், அதுவும் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது இது இல்லைன்ட்டு, ரெண்டாவது அது அந்த லிஸ்ட் இல்லைன்னா அப்படின்றது வந்து ரெண்டாவதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி அதாவது 12th முடிச்சிருக்கணும், 45% மார்க்ல பாஸ் பண்ணியிருக்கணும், ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் பை வாட் எவர் நேம் நோன் இன் அக்கார்டன்ஸ் வித் NCTE ரெகனேஷன் ஆஃப் நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. அதுவும் இல்லை அப்படின்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, 12th அட்லீஸ்ட் 50% மார்க் இருக்கணும், ஆர் அப்பியரிங், நல்லா கேட்டுங்க, 12th முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி ஆர் அப்பியரிங் ஃபைனல் இயர் ஆஃப் 4th இயர் ஆஃப் பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் முடிச்சிருக்கணும், அதாவது பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? பிஎட் முடிச்சிருக்கணும் சொல்ல, ஃபைனல் இயர் பண்ணி தரா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th அட்லீஸ்ட் 50% மார்க், அப்படி இல்லை அப்படின்னா அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் செகண்ட் இயர் டிப்ளமோ இன் எஜுகேஷன்ஸ் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் அ செகண்ட் இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிராஜுவேஷன் பாஸ் பண்ணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் நீங்கள் முடிச்சிருக்கலாம். பிஎட் அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க, நான் ஃபைனல் இயர் பண்ணுறேன் அப்படின்றவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நோட் கொடுத்துருக்காங்க, இதை நான் மொத்தமாக சொல்லலை, அதனால் தயவுசெய்து நீங்கள் படிச்சு பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடும். நார்மலாகவே நீங்கள் வீடியோ பார்க்குறது இல்லைன்ற சேனலை, மேக்ஸிமம் என்ன தப்பு பண்ணுறேன் எனக்கே தெரில, பார்க்குறது இல்லை. பட் பார்த்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வீடியோ ரொம்ப லென்த்து பார்க்குறது இல்லை, பார்க்குறவங்களும் வீடியோ லென்த்தியாக இருந்தால் மாதிரியும் மேக்ஸிமம் பார்க்குறது இல்லை, அதனால் நான் வீடியோ எவ்வளோ ஷார்ட் பண்ணணுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி மினிமம் சொல்கிறேன், ஓகேங்களா? TNTET அதாவது பேப்பர் டூக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக அப்ளிகேஷன்ஸ் போடணும். அதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்ட், கிராஜுவேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஃபைனல் இயர் ஆஃப் 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க், 50% மார்க் பாஸ் பண்ணி இருக்கணும், பாஸும் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஎட் முடிச்சிருக்கணும், ஃபைனல் இயர், சாரி பிஎட் படிச்சிருந்தாலும் அப்பியர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபைனல் இயர். கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 45% ஆஃப் மார்க் அண்ட் பாஸ்ட், கிராஜுவேஷன் 45% மார்க் இருக்கணும், பாஸ் ஆயிருக்கணும். அது இல்லை அப்படின்னா அப்பியரிங் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் பிஎட் நீங்கள் ஃபைனல் இயர் அப்ளை பண்ணி அப்பியரில் பண்ணியிருந்தீங்களான்னு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்பியர் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் அப்பியரிங் அதாவது ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்றவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது 12th, இட்ஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னால அதுக்கு ஈக்குவலாக 50% மார்க். அதே மாதிரி தான் நீங்கள் 4th இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
எலிஜிபிள் தான், சாரி அப்ளை இல்லை எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது. அதே மாதிரி சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா 12th 50% மார்க்கு ஆர் 4th இயர் பிஎஸ்சி எட் அப்படின்னா பிஏட் பிஎஸ்சி எட் இதில் நீங்கள் அப்பியராக இருந்தீங்க அப்படின்னாலும், 4வது வருஷம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷனு 50% மார்க் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை, நீங்கள் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் பிஏடு ஸ்பெஷல் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனி கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபைடு பிஏடு ப்ரோக்ராம் ஆஃப் ரெகனைஸ்டு என்சிடி எலிஜிபிள் டு அப்ளை அப்பியர் இன் டிஎன்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் பிஏடு முடிச்சிருக்கீங்க, குவாலிஃபைட் ஆகிட்டு இருக்கீங்க, அதாவது ஒரு ரெகக்னைஸ்டு என்சிடிஇயில் நீங்களும் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் டு அப்ளை இன் டிஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், பட் ஏன்னா டவுட்டு அப்படின்றவங்க நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா, தயவுசெய்து இந்த நோட்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் முக்கியமான விஷயம் மட்டும் தான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் டிஎன்டிஇடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 150 கொஸ்டின் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் தான். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் ஆல் கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டென்ட் வரும், அதாவது என்னென்ன சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும், சைல்டு டெவலப்மெண்ட் பிடியோகோயி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி என்னோட ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கும், படிச்சுங்க. ரிலவென்ட் ஆஃப் ஏஜ் குரூப் 6-11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மேக்சிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 30, மேக்ஸி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து எம்சிக்யூனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், 30 மார்க்கு. லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கனடா உருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் 30 மார்க்குக்கு 30 கொஸ்டின்ஸ். இங்கிலீஷு மொத்தம் 100 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தயவுசெய்து பார்த்துங்க. ஓகேங்களா, அடுத்தது நோட்டு. நான் வந்து சொன்ன பதில சப்ஜெக்ட் அதில் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் இந்த சப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, படிங்க, நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் செலக்ட் ஆகலாம். ஓகேங்களா, பேப்பர் 2லேயும் அதே மாதிரி தான், மேக்ஸிமம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் ஏஜ் குரூப் மட்டும் 11-14. இதுவும் 150 மார்க்குக்கு 150 கொஸ்டின்ஸு 150 மார்க். ஓகேங்களா, அடுத்தது சைல்டு டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ப்ரொசீஜர் டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். www.trb.tn.tamilnadu.nic.in இதில் வந்து ரெண்டு பேப்பர் ஒன் பேப்பர் நீங்கள் ரெண்டுமே எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் செப்பரேட்டாக அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஓகேங்களா, தயவுசெய்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ரெண்டு பேப்பருக்குமே செப்பரேட்டாக அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வந்து JPG அப்படின்னா JPG அப்படின்னா JPEG அப்படின்னா PNG ஃபார்மெட்டு. இதில் வந்து நீங்கள் 20KB 60KB நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும், ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நம்ம பெயிண்ட்லாம் பண்ணும்போது அது ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பண்ணலாம். ஃபோட்டோ அப்லோட் இல்லாமல் ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வேலிடிட்டி இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ரொம்ப மேண்ட்ரி, அது இல்லாமல் பண்ணாதீங்க, அதுவும் ஆக்டிவில் இருக்கிறத கொடுங்க. ஏன்னா டிக்ளரேஷன் அதுதான் ரிசல்ட்டு எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாவோ இல்லை நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸோ இதெல்லாம் இருந்தால் அவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கேன் பி சப்மிட் அப் டு 5-4-2009 டில் 5 மணி வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து 500 ரூபாய். பட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் இவங்களாம் பார்த்தீங்கன்னா 280 ரூபா தான் ஃபீஸ். ஓகேங்களா, மேக்ஸிமம் உங்களோட சார்ஜ் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஃபீஸ் ரீஃபண்டபிள் இல்லை. ஆன்லைன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாக கூட பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஃப்லைன் மூலியமாக வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்லைன் மோட் பேமெண்ட் பண்ண சச்சஸ் டிமாண்ட் ட்ராஃப்ட் அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த கேண்டிடேட் ஹூ ஆர் அப்பியர் போத் பேப்பர் அண்ட் பேப்பர் டூ ஷுட் பி பே செப்பரேட்லி அப்படின்னு கொடுத்தாங்க. நீங்கள் ரெண்டுத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக பே பண்ணணும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், பட் ஓன் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, சில விஷயம் நீங்கள் பார்க்கணும், ரீஅலர்ட்டும் பண்ணுவாங்க, ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் அப்படின்னு சொல்லுறாங்க. பை சான்ஸ் நீங்கள் சென்னையில் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன், இப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் தான் இருக்கணும், 150 பேர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பேப்பர் டூவில் வந்து அவர் ரிலாக்ஸேஷன் 5% ஆஃப் மார்க் வில் பி கிவன் டு பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். டிஎன்டி சர்டிஃபிகேட் வில் பி வேலிடிட்டி ஃபார் 7 இயர்ஸ். டிஎன்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், பட் அஃபிஷியலாக சில விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். ஆக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ இல்லை வந்து
ஒரு டாக்குமெண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் இதெல்லாம் மிஸ்கண்டக்ட் கில்ட்டி தப்பான விஷயம் கொடுத்தா அப்படின்னு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மால் ப்ராக்டிஸ் காப்பி அடிக்க வாய்ப்புகள் இல்லை, அதனால நான் இதை பற்றி சொல்லலை. ஓகேங்களா? இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கேட்கலாம், அப்படின்லாம் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நம்பரை கொடுத்துருக்கேன், தயவுசெய்து கேளுங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை விட ஒரு பெட்டரான வீடியோ, அதாவது இதை விட ஒரு பெட்டரான ஜாப் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். என்னோட வீடியோ கிளியராக இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இதோட ஒரு பெட்டரான ஜாப் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.